வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், ஆலோசனை கூட்டம் இன்று முதன்முறையாக டெல்லியில் கூடியிருக்கிறது, நடந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே நடைபெற்ற பல்வேறு கூட்டங்களிலும் ஒருங்கிணைக்கப்பட்ட எதெல்லாம் இந்தியா கூட்டணியால் முன்வைக்கப்படும் என்றெல்லாம் வந்து செய்திகளில் பேசப்பட்டதோ அதற்கு ஏற்றாற்போலவே அந்த கூட்டணியினுடைய முன் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை தொகுதி பங்கீடு குறித்தும், அதே நேரத்தில் எப்படி தொகுதி பங்கீடுகளை செய்து கொள்வது என்பது குறித்தும், பொதுக்கூட்டங்கள் நடத்துவது தமிழ்நாடு முழுவதிலும் குறிப்பிட்ட பெருநகரங்களில் மாநிலங்கள் தோறும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவது, அதிலும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஏற்றாற்போல அங்கு பேசப்பட வேண்டிய கருத்தியல்கள் என்ன என்பதன் அடிப்படையில் அந்த பொதுக்கூட்டங்களை நடத்துவது என்றெல்லாம் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய இந்த கருத்துக்களை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள் சிறப்பு விருந்தினர்கள். திருப்பூர் மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் திரு தினேஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்த அமர்வில். அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். தினேஷ்குமார் சார், இப்போது இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பொறுப்பு வந்து கூடுதலாக இவங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் வந்து அந்த கூட்டணி கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க, எதிர்கால நம்பிக்கையாக அப்படின்னு பார்க்கும்போது. இன்றைக்கி தான் முதல் முறையாக ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டு ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடந்திருக்கிறது. உங்களுடைய பார்வை. அனைத்து கலைஞர் செய்தி நேயர்களுக்கும் பணிவான மாலை வணக்கங்கள். இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு எதெல்லாம் முடியாது என்று அவர்கள் விமர்சித்தார்களோ அதையெல்லாம் வெற்றிகரமாக இன்றைக்கு இந்தியா கூட்டணி செய்து காட்டியிருக்கின்றது. தொடக்கத்தில் இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அவருடைய கனவு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டணியை, அந்த தத்துவத்தை நிலைநாட்டுகின்ற வண்ணமாக இன்றைக்கு தேசிய தலைவர்கள் அதை உணர்ந்து இன்றைக்கு ஒற்றுமையாக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக தேர்தல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய இறையாண்மையை காப்பதற்கான தேர்தல் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு தேசிய தலைவர்கள், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். இது முதல் வெற்றி. அந்த வெற்றியை தொடர்ந்து மூன்று கூட்டங்கள், இது நடைபெறாது, பிரதமர் வேட்பாளர் தேர்வில் குழப்பம் ஏற்படும் என்று பல்வேறு யூகங்களை முன்வைத்த பாஜக ஒன்றிய அரசிற்கு சவால் விடக்கூடிய வகையில் மூன்று கூட்டங்களை வெற்றிகரமாக இந்தியா கூட்டணி முன்னெடுத்திருக்கிறது. அதனை தொடர்ந்து ஐந்து குழுக்கள் ஒரே நாட்களில் அனைத்து தலைவர்களும் ஒருங்கிணைந்து ஐந்து குழுக்களை ஒரே நாட்களில் கட்டமைத்து அதற்கான உறுப்பினர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து இன்னும் குறிப்பாக அடுத்த நகர்வாக அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது இன்றைக்கு தலைநகர் டெல்லியிலே அந்த கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று நாடு முழுவதும் பாஜக அரசினுடைய தோல்விகளை மக்களிடத்திலே கொண்டு சென்று இந்திய கூட்டணி எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது, இந்திய கூட்டணியுடைய அவசியம் என்ன என்பதை மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மிக வெற்றிகரமாக இன்றைக்கு தலைநகர் டெல்லியில் இன்றைக்கு அனைத்து தலைவர்களும் ஒன்று கூடி தொடர்ந்து ஆறு நகரங்களில் இந்த கூட்டத்தை நடத்துவது மக்களிடத்திலே மோடி அரசினுடைய ஊழல் அரசின் அவர்களுடைய ஊழல் மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த செய்தி இன்றைக்கு முடிவு செய்திருப்பது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். கண்டிப்பாக சார். பாலாஜி சார், இப்போ என்னென்னா இந்தியா கூட்டணியினுடைய கூட்டங்கள் தான் நாம் வந்து இது வரைக்கும் மூன்று கூட்டங்கள் நடந்தது, அது குறித்து நாம் பேசியிருக்கிறோம். இப்போது அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி அமைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிறது இன்றைக்கு கூடியிருக்கிறது டெல்லியில். எப்படி பார்க்குறீங்க இந்த நகர்வு அப்படிங்கிறது, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கு இல்லையா? முதல்ல தேசிய அளவில் இது போன்ற கூட்டணிகள் உருவான வரலாறுகளை பார்க்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவை மையப்படுத்தி தான் வந்து கட்சிகள் அணி சேர்க்கிறது. முத முதல்ல வந்து இந்திய தேசிய காங்கிரஸை எதிர்த்து ஜனதா கட்சி என்கின்ற ஒரு அமைப்பு வந்தபொழுது அப்போ இந்திரா காந்தி அம்மையார் எடுத்த நடவடிக்கைகள் அதெல்லாம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பொலிட்டிக்கல் மெஷர்ஸ் எல்லாம் எதிர்த்து நீங்கள் வந்து நெருக்கடி நிலை போன்ற பிரச்சனைகள்லாம் வந்தது, அதை எதிர்த்து வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. அப்புறம் ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் வந்து ஊழலை மையப்படுத்தி, போஃபர்ஸ் பீரங்கி ஊழலை மையப்படுத்தி கட்சிகள் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு, தேர்தல் நெருங்குகின்ற வேலையில் தான் இதெல்லாம் நடந்தது. அதே மாதிரி வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் நரசிம்மராவை எதிர்த்து வந்து நம்ம வந்து ஐக்கிய முன்னணி உருவாச்சு. ஆனால் இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி, இது ஏதோ பேரளவில் இந்தியான்னு ஒரு பேர் வரணும் என்ற அடிப்படையில் உருவான கூட்டணி இல்லை. உண்மையாகவே வந்து இந்த தேசத்தை முன்னேற்ற பாதையில் வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு போகிற ஒரு வேலை, ஒரு எல்லாரையும் இன்க்ளூசிவ்
எல்லா அது அந்த இன்க்ளூசிவ்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியாவினுடைய ஒருமைப்பாடே வந்து அந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸில் தான் இருக்குது. எங்கே மாநிலங்கள் வேறுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வேறுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இதில் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் இருந்தால் தான் வந்து கொண்டு போக முடியும். இதை மையப்படுத்தி தான் இந்த கூட்டணி கட்சிகள் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றன. அதுதான் என்னென்னா இன்றைக்கி பொலிட்டிக்கலாக சேர்ந்துருக்கோம், ஆனால் இந்த பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட்டில் ஐடியாலஜியோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக பெறுது. அதை வந்து இன்னும் கூட நம்ம விட வந்து நம்ம எதிர்த்து இருக்கக்கூடியவர்கள் வந்து அதற்கான முக்கியத்துவத்தை ரொம்ப அழகாக வந்து சனாதனத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசி வந்தாலும் நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து அதை போய் தொட்ட உடனே அதை சொன்ன உடனே அதுவும் அவர் வந்து மக்களோட மொழியில் எல்லாருக்கும் அதை வந்து ஒழிக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மக்களோட மொழியில் அவர் வந்து ரொம்ப இயல்பாக பண்ணிக்கொள்ளக்கூடிய மலேரியா மாதிரி டெங்கு மாதிரி ஒழிக்கணும்னு அதை வந்து அவங்க வந்து அப்போ அந்த ஐடியாலஜிக்கல் பிளாட்ஃபார்மில் வந்து இது உருவாகுதுன்றதை வந்து அவங்களே வந்து அதை வந்து வெளிப்படுத்தினாங்க. அப்போ இன்றைக்கி அந்த ஐடியாலஜி பிளாட்ஃபார்மில் உருவாகிருக்கு. இப்போ இன்றைக்கு வெவ்வேறு மாநிலங்களில் போய் நம்ம அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையில் போய் அட்டன் பண்ணுவோம்னு சொல்கிறதே வந்து இந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான். இந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் என்கின்ற அந்த அடிப்படையில் அதுவும் இல்லாமல் ரொம்ப இது ஒரு கூட்டணி தேர்தல் ரீ இப்போ எல்லாமே இதை வந்து இந்த கூட்டணியை வந்து குழப்பறதுக்கு என்ன காய்களை நகர்த்தினாங்க இல்லை வந்து என்ன முன் வச்சாங்கன்னா இவங்க எவ்வளோ நிற்பாங்க அவங்க எவ்வளோ நிற்பாங்க அங்கே அவங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க. அப்போ அவங்க என்னென்னா இந்த பார்லிமெண்ட்டு சீட்டு கணக்கில் வந்து இது வந்து ஒரு செதறல் வந்துடும் இல்லை வந்து சேரமாட்டாங்கன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அது வந்து அது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தால் கூட அதை வந்து அதை விட இதெல்லாம் முக்கியம். இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை விட மிக அதிகமான அளவில் வந்து நாம் கவனம் செலுத்த வேண்டியது ஒட்டுமொத்தமாக இந்த தேசம் என்கின்ற அளவில் இன்றைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த கோஆர்டினேஷன் கமிட்டியை வந்து இன்றைக்கி கூட்டியிருக்காங்க. மற்ற கமிட்டிகளுக்கும் வந்து அதுக்கான பணிகளை வந்து தனியாக செஞ்சுட்டு ஏற்கனவே பிரச்சார குழுவினுடைய கூட்டம் இரண்டாவது முறையாகவும் நடந்திருக்கு. ஏற்கனவே சமூக ஊடக மையத்திற்கான கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதை அப்படி தான் வந்து இந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை நோக்கி நகர்றாங்க. அப்போ வந்து இது வந்து பெயர் அளவுக்குல ஒரு கூட்டணிக்கு பெயர் வைக்கணும், இது வந்து டெவலப்மெண்ட் அண்ட் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் என்பது அல்ல. அதை வந்து களத்தில் செயல் தளத்தில் அதை நிறைவேற்றுவதற்கான அடுத்த படி தான் இன்றைக்கு வந்து மக்களை போய் சந்திக்கின்ற வேலையில் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எது எது எடுக்க போகிறோன்றதை பேசக்கூடிய ஒரு கூட்டமாக இதை அறிவித்திருக்கிறார். வேலுசாமி சார், இப்போது இந்த விஷயத்தை கூட்டணி இந்தியா கூட்டணி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி டெல்லியில் வந்து நடந்திருக்கிறது ஒருங்கிணைப்பு குழுவினுடைய முதல் கூட்டம். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அதில் பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை உடனடியாக தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதில் பேசியிருக்காங்க. உங்களுடைய முதல் பார்வை? பல பிரச்சனைகள் வரத்தா செய்யும். இப்ப காங்கிரஸ் சொல்வதெல்லாம் திமுக கொள்கை ஏற்றுக்கொள்கிறதா? இல்லை. திமுக சொல்வதெல்லாம் சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை. சிறுத்தைகள் சொல்வதை கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் திமுகவும் சிறுத்தைகள் சொல்வதை சமாஜ்வாடி ஏற்றுக்கொள்கிறதா என்றால் இல்லை. ஆனால் இதை கடந்து ஒரு விஷயம் அதுல இருக்கு. அதுதான் நீங்க தாய்மார் என்பதற்காக உங்களுக்கு எளிமையா ஒண்ணு சொல்றேன். உங்க வீட்டுல 4-5 பேர் இருப்பாங்க. ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தருக்கு தோசை பிடிக்கும், தோசை ஒருத்தருக்கு முருகலா இருந்தா பிடிக்கும், ஒருத்தருக்கு ஊத்தப்பம் தான் பிடிக்கும், ஒருத்தருக்கு முட்டை தோசை தான் பிடிக்கும். இப்படி வித்தியாச கொள்கை என்பது அந்த விருப்பத்தை போலத்தான். அப்படி அதில் வேறுபாடு இருந்தாலும் இந்த எல்லாத்துக்குமே இட்லி போடுவதனாலும் தோசை போடுவதனாலும் ஊத்தப்பம் போடுவதாலும் அது எதா இருந்தாலும் அதற்கு மாவு தேவை. அதை போல கொள்கையிலே சின்ன சின்ன வேறுபாடுகள் இருந்தாலும் முரண்பாடுகள் இருந்தாலும் இதை உருவாக்க வேண்டும் என்றால் மாவு எப்படி தேவையோ அதை போல இந்த நாடு இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் என்பது தேவை என்பதை இந்தியா கூட்டணி முழுமையாக உணர்ந்திருக்கிறது. அதனால் தான் நமக்கு இருக்கிற முன்பின் இருக்கக்கூடிய கொள்கைகளை நாம் பேசி தீர்த்துக் கொள்வோம். ஆனால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காக்க வேண்டும். ஏனென்றால் மிக தெளிவாக அவர்கள் வந்துட்டார்கள். ஒரு மொழி, ஒரு நாடு, ஒரு மதம், அதுல ரொம்ப தெளிவாக விட்டாங்க. ஒரு நாட்டினுடைய பெயரை மாற்றுவதற்கே தன்னுடைய சக அமைச்சர்களுக்கு கூட தெரியாமல் இரவோடு இரவாக அறிவிக்கிற அந்த இடத்துக்கு வந்ததற்கு பின்னாலே இதை விட ஜனநாயகத்தை கேலிக்குத்தாக்க முடியாது என்று நிலை வருகிற போது மிஞ்சு எச்சரிக்கையாக இதை செய்கிறோம். இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு தான் இன்னும் அதையே சொன்னாக்க இந்தியா கூட்டணி என்பது கல்யாணத்துக்கான நிச்சயார்த்தெல்லாம் முடிஞ்சிருச்சு. அது மிக விமர்சையா முடிஞ்சிருச்சு, மட்டமும் பார்த்தாச்சு. இனிமே நாம செய்வதெல்லாம் யார சமையல்காரர் வைக்கலாம், என்னென்ன ஐட்டம் அதில் போடலாம், வர்றவங்களை எப்படி வரவேற்கலாம், வர்றவர்களை திருப்தி அனுப்பலாம், என்ன கச்சேரி வைக்கலாம் என்று கல்யாணத்தை நிமித்தை போல இந்த தேர்தலுக்கு இடையிலே மக்களுடைய ஆளுங்கட்சி மீது இருக்கிற அந்த எதிர்ப்பு இருக்கிறது, அந்த ஆத்திரம் இருக்கிறது, அந்த கோபத்தை நிதானமாகவும் தெளிவாகவும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக திருப்புவது அதில் என்ன என்பதை தான் பார்த்துருக்கிறோம்.
அதன் முதல் கட்டமாகத்தான் ஒரே நாளில் எல்லா ஊர்லையும் கூட்டம் போடுவது என்பது வேறு. இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி இருக்கிற எல்லா தலைவர்களும் கலந்து கொள்வதை போல முதல் கட்டமாக இந்தியாவில் ஒரு 6 பெருநகரங்களில் கூட்டம் போடுவதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டம் போட்டதற்கு பின்னாலே அந்தந்த மாநிலங்களில், அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் முக்கியமான நகரங்களில் பொதுக்கூட்டங்கள் போட்டு மக்களிடத்தில் எடுத்து சொல்லுது. ஆக தெளிவாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதுல எந்த மாற்றமும் இல்லை. இதில் பதட்டம் ஆளுங்கட்சிக்கு தான் வந்திருக்கு. அவர்கள் இடையில ஒரு பெரிய வானத்தை விழான் பார்த்தாங்க, G20 வானம், அதுவும் போச்சு. அமெரிக்காவுக்கு, அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இது போற வழியில வியட்நாம்ல சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டாரு. அந்த அதிபரும் அவரும் சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திச்சாங்க. சந்திக்கிற போதே சொல்றாரு, இதை போலவே G20 போன இந்தியாவுக்கு அங்கே அந்த நாட்டு பிரதமரும் நானும் சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திக்கணும்னு கேட்டேன். அந்த ஏற்பாடு அவர் பண்ணவே இல்லை. எனக்கு வருத்தம் தான். அங்கே மனிதாபிமானம் இல்லாமல் போச்சு, சகிப்புத்தன்மை இல்லாமல் போச்சு. நிறைய தவறுகள் இங்கே நடக்குது. மதத்தை ஏற்றுக்கொள்கிற மதவாதி இல்லை என்றெல்லாம் அவர் வெளிப்படையா சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால அந்த வானமும் வழிபட்டு போச்சு. எதிர்கட்சிகளுக்கு நிலைமை மிக சாதகமாக இருக்கிற காரணத்தால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக மக்களை சந்திக்கிற அந்த காய் நகரத்திற்கு நடந்து வந்திருக்கோம். சரிங்க சார், கண்டிப்பாக கண்டிப்பாக. பிரதமர் மோடி அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு டாட்டா மட்டும் காட்டினார் சார், நல்லா அது மட்டும் தெரிஞ்சது நமக்கு. சார், நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசலாம் சார். பிரியன் சார், இப்போது இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்துருச்சு. இந்தியா கூட்டணி கூட்டங்களே சரியாக நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் வந்து ஜோதிடங்கள்லாம் சொல்லப்பட்டு வந்த ஒரு சூழலில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முதல் கூட்டம் நடந்துருச்சு. அதற்கு முன்பாகவே வந்து பிரச்சார குழு கூட்டம், சமூக வலைத்தள அணியினுடைய கூட்டம், அதுவும் வந்து நடந்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த நகர்வுகள் அப்படின்னு? இல்லை, அது திட்டமிட்டபடி அந்த கூட்டம் நடந்துட்டுருக்காது. பாட்னா, பெங்களூர், மும்பைன்ட்டு கரெக்டாக போயிட்டுருக்கு. அது ஸோ மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு அந்த ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசர்ஸ் வந்து கரெக்டாக அதை பண்ணிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம எஸ்பெஷலி இன்றைக்கி நடந்த அந்த கோஆர்டினேஷன் மீட்டிங்கில் முக்கியமான விஷயங்கள் போபாலில் முதல் மீட்டிங் போட்டதை அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் அது ஆக்சுவலாக. அதே மாதிரி காஸ்ட் பேஸ்டு சென்சஸும் எடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. ஏன்னா அது அவசியமான ஒரு தேவை. ஏன்னா அப்போ தான் நம்ம எங்கே நிற்கிறோன்றது கரெக்டாக தெரியும். அது முக்கியமான ஒரு விஷயம் அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த மீடியா வந்து கொஞ்சம் இந்தியா கூட்டணிக்கு எதிராகவே பல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கிறதுனால சில ஆங்கர் நடத்துகிற ஷோஸ்க்கெலாம் நம்ம போகக்கூடாதுன்ற மாதிரியான முடிவு எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக சில டிவிக்களில் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாகவே, இந்தியா அலையன்ஸ்க்கு அகைன்ஸ்டாகவே சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அந்த டிவிக்கெலாம் போகக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு முடிவு எடுப்பாங்க போட்டுருக்கு. அதுக்கு ஒரு சப்கமிட்டி ஆன் மீடியா டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணுறது, அது பற்றின பேச்சுவார்த்தை அப்படின்றது, இது இது பாஜக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா இந்த தொகுதி பங்கீடில் வந்து ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றது அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக வந்து அது வந்து அவங்க எதிர்பார்க்குறது வந்து நிச்சயமாக அது வந்து ஒரு நியாயமான ஒரு அரசியல் அது மாதிரியான எதிர்பார்க்குறது சகஜம்தான். ஏன்னா இங்கே கூட்டணியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு பல்வேறு கொள்கைகள், பல்வேறு விஷயங்கள், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் இருக்குது. அதனால வந்து இந்த கூட்டணியில் ஏதாவது ஒரு பிரச்சனையை வராதான்னு பாஜகவுக்கு என்ன ஷாக்னா இவங்கெல்லாம் ஒன்றாக இணைந்து 3 கூட்டத்தை நடத்திட்டு அதுக்கு வேறு அடுத்தது சப்கமிட்டிலாம் போட்டு அது வேறு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. அதுவும் வேறு இடைத்தேர்தல் வேறு 4 இடங்களில் வேறு வின் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால் அதில் வேறு வந்து அவங்களுக்கு ஒரு சங்கடமாக இருக்குது. ஸோ ஏதாவது இடத்துல ஒரு பிரச்சனையை வராதான்னு பார்த்தாங்க. இப்போ சனாதனத்தை கையில் எடுத்துகிட்டு அது மூலமாக ஏதாவது பிளவு வருமா அப்படின்ற விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பட் அது வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அது வந்து இந்தியா கூட்டணியில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயங்கள் நார்த்தில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு புரியாதனால சில கருத்துக்கள் பேசுகிறாங்களே தவிர அந்த கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் வரா மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லைன்றதான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் இந்த அது கேரளாவில் வந்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பலமாக இருக்குது, அங்கே ஒரு பிரச்சனை வராதா? மம்தா அங்கே வெஸ்ட் பெங்காலில் பிரச்சனை வராதா? பஞ்சாப் டெல்லியில் பிரச்சனை வராதா அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் அதனால் இந்த கூட்டணி இதையெல்லாம் தாண்டி இந்த கூட்டணி இருக்க வேண்டிய அவசியமே இருக்குன்றதை இந்த கூட்டணியில் இருக்கிற அந்த கான்ஸ்டிடியூன்ஸை வந்து உணர்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா முக்கியமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இந்த கூட்டணியில் வந்து தேர்தலுக்கு முன்னாடி இந்த கூட்டணி ஒருங்கிணைந்திருக்கணுன்ற ஒரு விஷயத்தை சொன்னார். அது இப்போது நடந்துட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது காங்கிரஸ் தான் வந்து இதில் முக்கியமான கட்சி அப்படின்றத வந்து திரும்பி அவர் வலியுறுத்தியிருக்காரு. ஸோ அந்த காங்கிரஸ் தான் முக்கியமான பார்ட்டின்றத வந்து எல்லா மாநில கட்சிகளும் உணரணுன்றதான் அடிப்படையான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் காங்கிரஸ் தான் இருக்குது. சில இடங்களில் அது பலமாக இருக்குது, சில இடங்களில் பலவீனமாக இருக்குன்றது. ஆனால் ஸோ அந்த காங்கிரஸோட இம்பார்ட்டன்ஸை உணர வேண்டியிருக்கு. மாநில கட்சிகள் நிறைய இடங்களில் பலமாகவும் இருக்காங்க. இப்போது
டிஎம்கே இருக்குது, டிஎம்சி இருக்குது, எல்லாம் பலமாக இருக்காங்கன்றத மறுக்கிறதுக்கு இல்லை. அதே சமயம் வந்து பஞ்சாப்லேயோ இல்லை டெல்லியிலேயோ பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஈக்குவலான ஒரு பவரில் இருப்பாங்க, ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கேரளாவில் வந்து கம்யூனிஸ்டோட ஈக்குவலாக வந்து ஸ்ட்ராங்காக காங்கிரஸ் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இடங்கள்லாம் ஒரு பிரச்சனை வரும். அப்போது வந்து காங்கிரஸோட இம்பார்ட்டன்ஸு அல்லது ஒருத்தருக்கொத்தர் மதித்து அந்த சீட்டை ஷேர் பண்ணி பிஜேபிக்கு எதிராக ஒரு சிங்கிள் கேண்டிடேட்டை நிற்க வைக்கிற விஷயம் இருக்குல்ல, அதை மட்டும் இந்த கூட்டணி அச்சீவ் பண்ணிடுத்துனா நிச்சயமாக வெற்றிக்கான ஒரு பாதையை வந்து கண்டிப்பாக திறக்கும்ன்றது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன்னா ஒரு 10 வருஷம்ன்றது ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு லாங் டைம் அது ஆக்சுவலாக. அதனால் ஆன்டி இன்குமன்சின்றது கண்டிப்பாக மோடி அரசுக்கு எதிராக இருக்கும். ஏன்னா மோடி அரசு வந்து தாங்கள் வந்து ஊழல் செய்யாத அரசு அப்படின்லாம் சொல்ல முடியாது இனிமே. அதுக்கான நிறையா விஷயங்கள் இந்த 7.5 லட்சம் கோடி உட்பட எல்லாமே இருக்குது. பிஎம் கேர் ஃபண்ட் இருக்குது, எலக்ட்ரல் பாண்ட் இருக்குது, ரஃபேல் கூட இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. G20 மாநாடு வரையும் இருக்குது. அதில் 990 கோடின்ட்டு 4500 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அதில் என்ன செலவு பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு சிஏஜி ஆடிட் பண்ணாதான் தெரியும் நமக்கு. ஸோ அதனால் பல விஷயங்கள் இருக்கிறதுனால ஸோ பாஜக நினைக்கிற விஷயங்கள் எப்படியாவது திசை 2019 என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு புல்வாமா வந்தது, அதை வச்சு நெரட்டிவை மாற்றினாங்க. அது தவிர இந்த 10% இடபிள்யூ கோட்டாலாம் கொடுத்தாங்க. அப்புறம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கேஷ் கொடுக்குற விஷயத்தெலாம் ஆரம்பித்தாங்க. ஸோ பாஜக வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. பாஜகவும் பயங்கர ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை அவங்க எல்லாமே அவங்க ஆள் பலம், படைபலம், எல்லா அதிகார பலம், எல்லா பலமும் கைவசம் வச்சுருக்காங்க. சித்தாந்த ரீதியில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம மக்களை வந்து திசை திருப்பிற்குற ஒரு ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சு வச்சுருக்காங்க கரெக்டாக. ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட ஒரு அதை வச்சுட்டு அவங்க வந்து கரையேறத்துக்கான ஒரு முயற்சிகளை இறங்குவாங்க. ஸோ அதனால் இந்தியா கூட்டணிக்கு வந்து, இந்தியா கூட்டணியில் வந்து ஒரே இது வந்து நீங்கள் 2024 மோடி மீண்டும் வந்தால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது, இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவத்துக்கு வேட்டு வைக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும், இந்தியாவில் வந்து அதிமானியங்களோட அதிகாரங்கள் பறிக்கப்படும், இந்தியாவில் வந்து புலனாய்வு ஏஜென்சிகள் ஒரு குறிப்பிட்ட எதிர்கட்சிகளை மட்டுமே டார்கெட் பண்ணும், அது இப்போவே நடந்துகிட்ருக்கு. அப்புறம் கவர்னர் மூலமாக ஆட்சிகள் செயல்பட விட மாட்டாங்கன்ற பல விஷயம் இருக்கிறதுனால மாநில இந்தியா இந்தியாவாக இருக்காது. ஆமாம், மாநில கட்சிகளுக்கு வந்து நிறைய பொறுப்புகள் இதில் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து அதே சமயம் காங்கிரஸுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த மாநில கட்சிகள் வந்து அங்கீகரிக்கணும். அது தவிர இப்போ நடக்க போகிற 5 மாநில தேர்தல்களில் வந்து அந்த பொது தேர்தலுக்கு முன்னாடியே நடக்கிறதுனால அது ஒரே நாள் ஒரே தேர்தல் வருமா இல்லையான்றது இப்போ வர 4 நாள் செஷனில் தெரியும். இருந்தாலுமே இப்போ இருக்கிற நிலைமையில அந்த 5 மாநில தேர்தல்களில் ஒரு 3 மாநிலத்தில் வந்து காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல வந்து இதுவே ஒரு ஒற்றுமைக்கு ஒரு முன்னோட்டமாக இந்தியா கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகளுக்கு வந்து காங்கிரஸ் வந்து அந்த மாநிலங்களை இடம் கொடுத்து அங்கேயே இந்தியா கூட்டணியோட வேட்பாளர்களை வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு சிங்கிள் வேட்பாளர்களை நிறுத்தத்துக்கான முயற்சிகளை இறங்கினா மக்களுக்கு வந்து அந்த 2024 நோக்கி போகும்போது இந்தியா கூட்டணி மேலும் நம்பிக்கையை கொடுக்கும். கண்டிப்பாக சார், ஏற்கனவே நடந்து முடிந்த இந்த 6 மாநிலங்களுக்கான இடைத்தேர்தல்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த வரப்போகிற தேர்தலிலும் இப்போ பேசிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் வந்து அதை முன்னுரிமை கொடுத்து பேசியிருக்கிறாங்க. இந்த 5 மாநிலத்திலேயே ஒரு கோஆர்டினேஷன் வந்துட்டாங்கன்னா ஒற்றுமையை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து அது நம்பிக்கையை கொடுக்கும். கண்டிப்பாக சார். தினேஷ்குமார் சார், இப்போது ஒவ்வொரு மாநிலங்களிலும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இல்லையா, அதையும் வந்து கருத்தியல் அடிப்படையில் பொதுக்கூட்டங்கள் நடத்துவது. இப்போது தமிழ்நாட்டில் நடத்தப்படுகின்ற பொதுக்கூட்டம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து மாநில சுயாட்சியின் அடிப்படையில், நாக்பூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே வந்து மதச்சார்பின்மையின் அடிப்படையில், எப்படி வந்து இந்த வெறுப்பு அரசியல் எப்படி ரொம்ப மோசமானதாக இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில், இது ஏன் அப்படி வந்து அதை நம்ம எடுத்துகிட்டு போகணும் சார்? இந்தியா கூட்டணி இன்றைக்கு கட்டமைப்பதற்கான நோக்கமே அண்ணன் தோழர் சொன்னதைப் போல எண்ணிக்கை எங்களுக்கு முக்கியமல்ல, எண்ணங்கள் தான் முக்கியம். நடைபெற இருக்கின்ற தேர்தல் எதற்கான தேர்தல்? நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா இந்தியாவாக இருக்குமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கின்ற பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் குறிப்பிட்டதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் ஒற்றுமை இந்தியா வெல்லும் இந்தியா என்கின்ற ஒரு தத்துவத்தை வந்து இன்றைக்கு முன்னெடுத்து இந்தியா கூட்டணி முன்னேறி கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அந்த ஒவ்வொரு மாநிலத்திற்கேற்ப அங்கே இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள், இப்போது மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு அவர்களுடைய வெற்றி என்பது கடந்த 2 தேர்தல்களில், கடந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் அவர்கள் எதை மையமாக வைத்து வெற்றி பெற்றார்கள் என்று பார்த்தா, குஜராத் மாடல் என்று ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதி, ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்கி முதல்ல 2014 அவர்களுடைய வெற்றியை உறுதி செய்கிறாங்க. 2019 தோழர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல புல்வாமா தாக்குதல் ஒரு தேச பக்தியை மையமாக வைத்து அதை கொச்சைப்படுத்தி இராணுவ வீரர்களுடைய சடலத்தின் மீது, இன்னும் குறிப்பாக அதில் மிகப்பெரிய ஒரு தவறு செய்தது வந்து முன்னாள் ஆளுநர் வந்து இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த ஒவ்வொரு மாநிலத்தில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டங்களுடைய நோக்கம்
மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசினுடைய தோல்விகள், அவர்கள் அளித்த வாக்குறுதிகளில் இன்றைக்கு எதை நிறைவேற்றி இருக்கின்றார்கள்? வேளாண்மைத்துறைக்கு அவர்கள் அளிக்கப்பட்ட வாக்குறுதியில் இன்றைக்கு 800 மேற்பட்ட விவசாயிகள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்திருக்கின்றார்கள். வேளாண்மை பொருட்களுக்கு உரிய விலை இல்லை. இப்படி ஒவ்வொரு மாநிலங்களில் சந்திக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு ஆளுநரை வைத்து கொண்டு தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகளை முடக்குவது, இன்றைக்கு மிகப்பெரிய மக்கள் நலத்திட்டங்கள் வந்து முறையாக மக்களுக்கு கொண்டு செல்லாமல் தடுப்பது போன்ற நடவடிக்கைகள்ங்க. இன்னும் குறிப்பாக இந்திய ஒரு இறையாண்மைக்கு விடப்பட்ட சவால் இந்த கூட்டணியில். இந்தியா இஸ் நம்முடைய இறையாண்மை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டது, இந்தியா இஸ் சாவரன் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்று சொல்லுவோம். இப்படி 5 நம்முடைய முக்கியமான கொள்கைகளை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கையில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டிருக்கிறது. இதை மக்களிடத்தில் புரிய கூடிய வகையில் நாம் வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து நம்முடைய தலைவர்கள் வந்து மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இன்றைக்கு அனைத்துமே இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சாவரன் என்று சொல்லக்கூடிய வகையில் மதத்தின் பெயரால் எப்பொழுதெல்லாம் நம் நாடு ஒரு முக்கியமான பிரச்சனைகளை சந்திக்கின்றதோ அந்த சூழ்நிலையில் அதை திசை திருப்புவதற்கான ஊடகங்களின் துணையோடு பத்திரிகையாளர்களின் துணையோடு அதை மிக தெளிவாக திசை திருப்பி பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதானி மீது இருக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளாகட்டும், சிஏஜி அவர்கள் வழங்கிய அந்த சிஏஜியுடைய ரிப்போர்ட், 750 கோடி ஊழல் மத்திய பாஜக அரசு இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு, இப்படி பாஜக அரசின் மீது, ஒன்றிய அரசின் மீது எப்பொழுதெல்லாம் முக்கியமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றதோ, இன்னும் குறிப்பாக எங்களுடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அண்ணன் அவர்களுடைய அந்த கருத்து, இன்றைக்கு ஒவ்வொரு மத்திய அமைச்சரும் அந்த கருத்தின் மீது இன்றைக்கு அவர்கள் விமர்சனம் வைக்க வேண்டிய சூழலை இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறார்கள். அது வந்து இன்றைக்கு நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்கள் இன்றைக்கு அதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இந்தியா கூட்டணி ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலம் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, மோடி அரசினுடைய அவர்களுடைய தோல்வியை நாம் வந்து தோல்வித்து காட்ட வேண்டும். அந்த அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி மக்களுக்கு விரோதமாக இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட சோசியலிஸ்டம், இங்கெங்கே சோசியலிசம் இருக்குங்க, இன்றைக்கு மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீடுகள் வந்து இன்றைக்கு அவர் 2014 சொன்னது கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் நான் செலுத்துவேன் என்று சொன்னார். இன்றைக்கு அவர்களே வந்து வழிகாட்டுதல் செஞ்சு அதானி எப்படி பணத்தை வந்து இன்றைக்கு அவர்களுடைய ஷேர் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் எப்படி அவர்கள் அவர்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்திருக்கின்றார்கள். அமித்ஷா மகனுடைய தொழில் இன்றைக்கு தொடங்கப்பட்டு, சாதாரணமாக தொடங்கப்பட்ட அந்த நிறுவனம் இன்றைக்கு பல மடங்குகள் இன்றைக்கு வந்து முன்னேறி, இப்படி இந்திய இறையாண்மையை சவால் விடக்கூடிய வகையில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழகத்தில் சமூக நீதி இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்றது. நாக்பூரில் இன்னும் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்து பொருளாதாரத்தில் எந்த அளவு முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது, அவர்கள் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பாஜகவுடைய தோல்விகளை தோல்வித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்கிறது. இதையெல்லாம் முன்னெடுத்து செல்கின்ற பொழுது நிச்சயமாக தளபதி அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த கூட்டணி ஒற்றுமை இந்தியா வெல்லும் இந்தியா என்பதை நிரூபிப்போம்.